வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விட்டமின் சி ஃபேஸ் பேக் இந்த ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் ஏழு நாளில் உங்களால் பெட்டர் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் அதாவது உங்கள் ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா நல்ல ஃபேர் ஆகி வரும் ஸ்கின்னை வந்து நல்லா அண்ட் ஒயிட் அண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த விட்டமின் சி ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஆரஞ்சுலேருந்து தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த ஃபேஸ் பேக்குக்கு மெயினாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் தான் இப்போ ஆரஞ்ச் ஜூஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கக்கூடிய ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஜூஸ் நீங்கள் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் ஆரஞ்சு பழம் கிடைக்கும் ஆரஞ்சு பழத்தில் சொல சொலையாக இருக்கும் இல்லையா அதில் ஒரு நாலு சொலை எடுத்துக்கோங்க அதை நல்லா நீங்கள் ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் கைகளை யூஸ் பண்ணி ஜூஸ் பண்ணாலும் சரி இல்லைன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அடித்து ஜூஸ் எடுத்து தனியாக வடிகட்டி வச்சுக்கிட்டாலும் சரி எப்படி வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பயன்படுத்த போகிற இந்த ஃபேஸ் பேக்கில் ஆரஞ்சு ஜூஸ் தான் நமக்கு மெயின் இன்கிரீடியண்ட்டாக இருக்க போது ஆரஞ்சு ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் உங்கள் ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்களோட ஸ்கின் டோன் நல்லா ஈவனாக இருக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது ஆரஞ்சு ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி தான் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து பண்ணி கொடுக்கும் இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் முல்தானி மெட்டி பவுடர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக உங்கள் ஸ்கின்னை ஃபேர் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் கஸ்தூரி மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்க்கணும் அதை தவிர்த்து குக்கிங்க்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் நம்ம சேர்க்கக்கூடாது அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்க போகிறது வந்து சந்தன பவுடர் உங்கள்கிட்ட சந்தன கட்டை இருந்தது அப்படின்னா அதாவது ஒரிஜினல் சந்தன கட்டை இருந்தது அப்படின்னா அதை கல்லில் உரசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வெறும் பவுடரை ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் நம்ம சேர்க்க வேண்டிய எல்லாமே சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை எப்படி வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பேக்கை நீங்கள் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்ஸில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜூஸ் அதிகமாக சேர்த்துட்டீங்க அதனால லிக்விடு கன்சிஸ்டன்ஸில் இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போல் முழுத்தானி வெட்டி பவுடரும் கஸ்தூரி மஞ்சள் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்ல ட்ரை ஆகி வந்திருக்கும் அதை நீங்கள் நார்மல் வாட்டர் கொண்டு வாஷ் பண்ணிக்கலாம் இப்படி தான் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் பயன்படுத்தணும் ஃபேஸ் பேக் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது டோனர் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்ட எந்த டோனருமே இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஒரு டோனராக பயன்படுத்திட்டு வரலாம் மாய்ஸ்டரைசர் இல்லை அப்படின்னா அலிவேரா ஜெல் இருந்தது அப்படின்னா அதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை உங்களோட ஃபுல் பாடிக்குமே நீங்கள் இந்த ஒரு பேக் வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம் இந்த ஒரு ஃபேஸ் பேக்கில் விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு ஜூஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆரஞ்சு ஜூஸ் உங்கள் ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணி கொடுக்குறதோட உங்கள் ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக மினு மினுன் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்கள் ஸ்கின் பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா அதை நல்லா வந்து மாய்ச்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க இந்த பேக்கில் நம்ம முல்தானி மெட்டி கஸ்தூரி தூள் சந்தன பவுடர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சன் டேன் அதாவது உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த கருவையை ரிமூவ் பண்ணி நல்லா வந்து ஃபேர் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ஒரு பேக்கை நீங்கள் டெய்லி பேசிஸில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் டெய்லி உங்களால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா வீக்லி த்ரீ டைம்ஸ் பண்ணிவிட்டு வாங்க இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி செவன் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஃபேராகி வரும் அதை நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஆரஞ்சு ஜூஸ் யூஸ் பண்ணி ஸ்க்ரப்பர் டோனர் கிரீம் இது எல்லாமே நம்ம பண்ணலாம் இது எல்லாமே ஃப்யூச்சரில் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம சேனலில் பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு பெல்லைக்கான் வரும் அதையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு நியூ வீடியோஸும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் ஃபேஷியல் இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோவாக ஸ்பாட்லஸ் ஸ்கின்னாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ஸ்கின் ஒயிட்னிங்கான ஃபேஸ் பேக் வந்து பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்